சென்னை ரோஹிணி திரையரங்கில் முதல் காட்சி முடிவடைந்து ரசிகர்கள் ஆரவாரத்துடன் திரையரங்கிலிருந்து வெளியே வருகின்றனர். வலிமை திரைப்படத்தை தொடர்ந்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவபிரகாசிடம் கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், சென்னையில ரோஹிணி திரையரங்கில ரசிகர்கள் எந்த மாதிரியான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? கௌதமி, தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இங்கு ரோஹிணி திரையரங்கில் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்திருப்பவர் அனைவருமே ஒரு புதுவிதமான ஒரு உற்சாகத்துடன் இருக்கின்றனர். இவர்கள் இங்கு படத்தை மிகவும் பெரிய அளவில் கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியையும் மற்ற ரசிகர்களிடம் பகிர்ந்து வருகின்றனர். இங்கு திரைப்படத்தை பொறுத்தவரையில் இப்போ திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே செல்பவர்கள் மற்றும் திரைப்படம் முடிந்துவிட்டு உள்ளே வருபவர்கள் ஆகிய இரு தரப்பினருமே இங்கு அதிக அளவில் கூடியிருக்கின்றனர். ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டும் ஒருவரை ஒருவர் அவர்கள் மீது அவர்களது இந்த படத்தை பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டும் தொடர்ந்து இங்கு சென்று கொண்டிருப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். ரோஹிணி திரையரங்கில் தற்போது 7 மணி காட்சிக்கு ஏற்கனவே நேரமாகிவிட்டது. ஆனாலும் அந்த தங்களது காட்சிக்கு நேரமாகிவிட்டது என்பதையும் பொருட்படுத்தாமல் படம் பார்த்துவிட்டு வெளியே வரக்கூடிய ரசிகர்களிடம் இந்த படம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கேட்கிறார்கள். மிக முக்கியமாக அஜித்தின் இது நடிப்பு எப்படி இருக்கின்றது என்பது குறித்து கேட்கின்றனர். தற்போது இது குறித்து படம் பார்த்து விட்டு வந்தவரிடம் நம்ம இது குறித்து கேட்போம். எல்லாமே சென்டிமெண்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. அவரு எப்பவுமே சொல்லே தாழ தலை மாசு தான், பயங்கரமாக பண்ணிருக்காரு, அட்டகாசமாக பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஸ்லோ தான், பழைய மாதிரி இல்லை, ஆரம்பம் பில்லா மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லோ தான். சும்மா ஜஸ்ட் அவ்வளோ சைட் தான், அந்த அளவுக்குலாம் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ, நைஸ் நைஸ். பைக் ஸ்டாண்ட் சொல்லவே வேணாம், எல்லாமே சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் பைக் ஸ்டாண்ட்ஸ் தான். தற்போது நீங்க இந்த படம் பார்த்துட்டு வந்தவர்களின் கருத்து இங்கே நம்ம கேட்டறிந்தோம். தற்போது இவங்க படத்தை பார்த்து வந்த பெண்மணி ஒருவரிடம் கேட்கலாம், அது குறித்து அவர் என்ன சொல்கிறார். மேடம் வணக்கம். ஆ, நல்லா இருந்துச்சு. மம்மி ஃபீலிங் தான், மம்மி ஃபீலிங்ஸ் தான். ஆ, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, கேட்கல. அதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. தற்போது இங்கு இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை ரோஹிணி திரையரங்கத்தினால் இங்கு கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ரசிகர்கள் உள்ளே வருவதும் வெளியே போவதும் என தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அடுத்த காட்சிக்கும் ரசிகர்கள் தற்போது தயாராகிவிட்டனர். இந்த திரைப்படம் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதாக ரசிகர்கள் தற்போது உற்சாகத்துடன் வெளியில் கொண்டாடி வருகின்றனர்.